Hello students, today we are going to start a new lesson in 10th economics portion of social science, unit 2, that is globalization and trade. Already we have studied what is globalization in our previous chapter. Globalization means connectivity all over the world in simple terms. World full nam enna pannalam nammai connected a vechikalam. இன்னும் என்ன சொல்லலாம்னா வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேருந்து வேணாலும் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கொண்டு போய் விற்கலாம், வேர்ல்டு ஃபுல்லாக கிடைக்கிறத நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதுதான் நம்ம குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ட்ரேட், ட்ரேட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பையிங், செல்லிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஏதோ ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் இல்லை விற்கிறோம் இல்லை ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரேட். Export and import are the two important components of trade. அதனால் மனசில் வச்சுக்கணும். ஸோ இன் திஸ் லெசன் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் எல்பிஜி ஹவ் பிகம் எ மச் டாக்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அமாங் பொலிட்டீஷியன், எக்கனாமிஸ்ட், பிஸ்னஸ் மேன் இன் மாடர்ன் டேஸ். ஸோ முக்கியமாக மூணு கான்செப்ட் பற்றி சொல்கிறாங்க, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன். 1990s இந்தியன் எக்கானமி ரொம்ப ரொம்ப டவுனாக இருந்துச்சு. அப்போ ஒரு புது கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஸோ ஒரு புது கவர்மெண்ட் வந்தோடனே எப்படி எக்கனாமியை நம்ம திரும்ப மீட்டு கொண்டு வரதுன்னு யோசித்தப்போ தி இன்ட்ரடியூஸ்டு 3 நியூ கான்செப்ட்ஸ் கால்ட் அஸ் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெசனில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குளோபலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். குளோபலைசேஷன் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் கண்ட்ரி வித் த வேர்ல்டு எக்கனாமி. வேர்ல்டு கூட நம்ம கண்ட்ரியை கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம குளோபலைசேஷன் சொல்கிறோம். பேசிக்கலி குளோபலைசேஷன் சிக்னிஃபைஸ் அ ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷனலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன். லிபரலைசேஷன் என்னது, ரிலாக்ஸிங் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கம்மி பண்ணுறது இல்லைன்னா இல்லாமல் பண்ணுறது, அதுதான் லிபரலைசேஷன் சொல்கிறோம். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் கம்மி பண்ணி வேர்ல்டு கூட நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கிறாங்க, இன்டர்னலைசேஷன் பண்ண வச்சா தட் இஸ் கால்ட் அஸ் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேர்ம் குளோபலைசேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ப்ரொஃபஸர் தியோடோர் லெவிட். த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் குளோபலைசேஷன் வாஸ் டிஸ்கஸ்ட் ஆன் 3 ஸ்டேஜஸ். ஸ்டேஜ் 1 நம்ம ஆர்கியா குளோபலைசேஷன் சொல்கிறோம், ஸ்டேஜ் 2 ப்ரோட்டோ குளோபலைசேஷன், ஸ்டேஜ் 3 மாடர்ன் குளோபலைசேஷன் சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் 1 ஆர்கியா குளோபலைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்ட்ரூ குண்டர் ஃப்ராங்க் ஆர்கியூட் தட் எ ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் ஹாஸ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் சின்ஸ் த ரைஸ் ஆஃப் ட்ரேட் லிங்க் பிட்வீன் சுமேர் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இன் 3rd millennium BC. ஸோ ஆண்ட்ரூ ஃப்ராங்க் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, குளோபலைசேஷன் எப்பவே ஆரம்பிச்சிருச்சு, எப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் சுமேரியன் சிவிலைசேஷனும் ட்ரேட் லிங்க் பண்ணாங்களோ அப்போயே குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ ட்ரேட் நடந்துச்சு, 3rd millennium. 3rd millenniumனா இந்த இயர் 2001-2003 அப்போ இருந்ததெல்லாம் தான் 3rd millennium அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுமேரியன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நமக்கு தெரியும், சுமேரியன் சிவிலைசேஷன் இஸ் நியர் மெடிட்டரேனியன் சி. எல்லா சிவிலைசேஷனுமே இது ஒரு சி ரிவர்க்கு பக்கத்தில் தான் நடந்திருக்கும். ஸோ சுமேரியன் சிவிலைசேஷன் இந்த இடத்துல தான் இருந்துச்சு, இந்த ஈராக், சிரியா, டர்க்கி இந்த ரீஜனை தான் நம்ம சுமேரியன் சிவிலைசேஷன் சொல்கிறோம். சுமேரியன் சிவிலைசேஷனும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் எப்போ ட்ரேட் லிங்க் பண்ணாங்களோ அப்போயே குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைஸ்டு எக்கனாமிஸ் அண்ட் கல்ச்சர் நோன் அஸ் ஆர்கியா குளோபலைசேஷன் எக்ஸிஸ்டிங் டியூரிங் த ஹெலனிஸ்டிக் ஏஜ். ஸோ எப்போ ஏர்லியர் இயர்ஸ்லேயே குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது பேர் தான் ஆர்கியா குளோபலைசேஷன்னு சொல்கிறோம். அந்த ஹெலனிஸ்டிக் ஏஜ், ஹெலனிஸ்டிக் ஏஜ்னா ஒரு 300 BC அதெல்லாம் தான் ஹெலனிஸ்டிக் ஏஜ்னு சொல்கிறோம். அப்போ அலெக்சாண்டர், டெத் ஆஃப் அலெக்சாண்டர் அப்போ நடந்ததெல்லாம் தான் 300 BC இருந்த பீரியட் தான் ஹெலனிஸ்டிக் ஏஜ்னு சொல்கிறோம். அப்போ இருந்த குளோபலைசேஷனை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஆர்கியா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் இன் த ட்ரேட் லிங்க் பிட்வீன் ரோமன் எம்பையர், தெரியும் இட்டாலியில் இருக்குது ரோம் இல்லையா, ரோமன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர், பார்த்தியன் எம்பையர்னா ஈரான், அதை தான் நம்ம பார்த்தியன் எம்பையர்னு சொல்கிறோம். அண்ட் ஹேன் டைனாஸ்டி தட் இஸ் இன் சைனா மேட் கமர்ஷியல் லிங்க்ஸ் பிட்வீன் தீஸ் பவர்ஸ் இன்ஸ்பயர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்க் ரோட். ட்ரேட் எங்கே நடக்குது, ரோம் அண்டு ஈரான் அண்ட் சைனா, அந்த ரோட்டில் ட்ரேட் நடக்குது. சி
ஸோ சைனாலேருந்து இந்தாண்ட இட்டாலி, ரோம் இந்தாண்ட வந்து எங்கே ரோம் இட்டாலி, ஈரான், ஈராக் இங்கேருந்து சைனா வழியெல்லாம் ட்ரேட் நடக்குது. திஸ் ரோடு இஸ் கால்டு சில்க் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓஷன் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த வேவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சில்க் ரோடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்ட்ரீஸ்குள்ளே ட்ரேட் நடக்கிறதுனால அந்த ரோட் டெவலப் ஆச்சு, தட் இஸ் கால்டு சில்க் ரோட் ரூட். ஓகே, இந்த இஸ்லாமிக் ஏஜ் வாஸ் ஆல்சோ என் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் குளோபலைசேஷன். இஸ்லாமிக் ஏஜ்னு எது சொல்கிறோம்னா, ஒரு 8th century தேர்ட்டீன்த் சென்ச்சுரி வரைக்கும் இருக்கிறது இஸ்லாமிக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். த அட்வென்ட் ஆஃப் மங்கோல் எம்பையர் தோஸ் டீஸ்டெபிளைசிங் த கமர்ஷியல் சென்டர்ஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட் அண்ட் சைனா கிரேட்லி ஃபெசிலிட்டேட்டட் ட்ராவல் அலாங் த சில்க் ரோட். டீஸ்டெபிளைசேஷன், ஸ்டேபிளாக இருக்கிறதுனா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸ்டேபிளைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். டீஸ்டெபிளைசேஷன்னா இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ மங்கோல்ஸ் வர்றதுனால சைனாவோட ட்ரேட் வந்து டீஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு, பட் இட் இம்ப்ரூவ்டு த சில்க் ரோட் ட்ராவல் அலாங் த சில்க் ரோட். இந்த ரோட்டில் எல்லோரும் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. த ப்ரீ மாடர்ன் ஃபேஸ் ஆஃப் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ஆர் சம்டைம்ஸ் நோன் எஸ் ஆர்கியா குளோபலைசேஷன். இந்த மாதிரி 3rd century 10th century வரைக்கும் ஏர்லி டேஸில் நடந்த ட்ரேட் லிங்க்கை தான் நம்ம குளோபலைசேஷன் சொல்கிறோம். அண்ட் திஸ் ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் வாஸ் கால்ட் அஸ் ஆர்கியா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த குளோபலைசேஷன் என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரோட்டோ குளோபலைசேஷன். இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் நோன் அஸ் ப்ரோட்டோ குளோபலைசேஷன். இட் வாஸ் கேரக்டரைஸ்டு பை த ரைஸ் ஆஃப் மேரிடைம் யூரோப்பியன் எம்பையர்ஸ். மேரிடைம்ஸ்னா நேவிகேஷன் அலாங் த சி, கடல் வழியாக வரவங்களெல்லாம் தான் மேரிடைம் எம்பையர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 16th and 17th centuries யார் யாரெல்லாம் வராங்க, போர்ச்சுகீஸ் வராங்க, ஸ்பானிஷ் எம்பையர் வராங்க, டச், யார் டச்சுன்னு சொல்கிறோம், பீப்புள் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் ஆர் கால்டஸ் டச் அண்டு பிரிட்டிஷ் எம்பையர். ப்ரோட்டோ குளோபலைசேஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் எந்தெந்த ஊர்லேருந்து ட்ரேட் பண்ண வராங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல், நல்லா தெரியும் உங்களுக்கு போர்ச்சுகல் இங்கே இருக்குது, போர்ச்சுகீஸ். செகண்ட் ஒன் இஸ் ஸ்பானிஷ், ஸ்பெயின் இருக்கு இல்லையா, ஸ்பானிஷ். அண்ட் தென் டச், நெதர்லாண்ட்ஸ். ஸோ தட் இஸ் அ ஸ்மால் கண்ட்ரி, இந்த ஒன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறது தான் நெதர்லாண்ட்ஸ், அங்கே இருக்கிற ட்ரேடர்ஸ். அண்ட் தென் இன் கிரேட் பிரிட்டன், யூகே, இந்த இடத்துல இருந்து வரவங்கள்லாம் வந்தாங்க. இந்த ஸ்டேஜ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரோட்டோ குளோபலைசேஷன்னு சொல்கிறோம். எந்த இயரில் நடந்துச்சுன்னா 16th, 17th centuries நடந்துச்சு. இந்த 17th century குளோபலைசேஷன் பிகம் ப்ரைவேட் பிஸ்னஸ் ஃபினாமினன் லைக் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டிஸ்கிரைப்டு ஆஸ் த ஃபர்ஸ்ட் மல்டிநேஷனல் கம்பெனி அண்ட் த ஃபர்ஸ்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேர் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய அதிக ஆரம்பித்தாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஈஸ் அண்ட் ப்ரைவேட் கம்பெனி ஹூ ஸ்டார்டட் ட்ரேடிங் வித் இந்தியா அண்ட் டச் கம்பெனி. பிரிட்டிஷ் 1600 வந்தாங்க, அண்ட் டச் பீப்புள் 1602 வந்து இந்தியா கூட ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 16th, 15th centuries and 17th centuries நடந்த ட்ரேடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாடர்ன் டேஸில் குளோபலைசேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, த 19th century விட்னஸ்டு த அட்வான்ட் ஆஃப் குளோபலைசேஷன் அப்ரோச்சிங் இட்ஸ் மாடர்ன் ஃபார்ம் பிட்வீன் குளோபலைசேஷன் இன் த 19th and 20th century. 1801 1900 இருக்கிறத 19th century சொல்கிறோம். 1901 2000 இருக்கிறத 20th century சொல்கிறோம். ஸோ தெர் ஆர் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்சஸ், நிறைய சேஞ்சஸ் இருக்கு ட்ரேட் பண்ணுறதுல. தெர் ஆர் 2 main points. ஒன் இஸ் த குளோபல் ட்ரேட் இன் தி சென்ச்சுரிஸ் ஆஸ் வெல் அஸ் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் த எக்கனாமி. ஸோ அப்போ நடந்த ட்ரேடுக்கும் 19th, 20th century நடந்த ட்ரேடுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் என்னது மணியை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் த குளோபல் ட்ரேட் இன் த 20th century ஷோஸ் அ ஹையர் ஷேர் ஆஃப் ட்ரேட் இன் மெர்ச்சன்ட் ப்ரொடக்ஷன், மெர்ச்சன்ட் கூட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மெர்ச்சன்ட் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த 20th century. A growth of trade in services and the rise in production and trade by multinational companies, firms na industries companies sollam. So 19th 20th century la enna nadanduchu, matha ooruk poi ellarume capital invest panna aarambichanga. Ipa foreign countries la namma ooruk vande factories aarambikka aarambichanga,
அண்ட் ட்ரேட் சர்வீஸ் குட்ஸ் எல்லாமே மெர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட்ஸில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை நம்ம மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்துச்சு, ஹிஸ்டரி பீரியடில் எப்படி ட்ரேட் நடந்துச்சுங்கிறத பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ். சவுத் இண்டியன் ட்ரேட் கில்ஸ், கில்ஸ்னால் என்ன சொல்லலாம், அசோசியேஷன் மாதிரின்னு சொல்லலாம். சவுத் இண்டியன் ட்ரேட் அசோசியேஷன் வேர் ஃபார்ம்டு பை மெர்ச்சன்ட் இன் ஆர்டர் டு ஆர்கனைஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட் தர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். எல்லாருமே இப்போ என்ன செய்கிறாங்க, ஒன்று சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க டு இம்ப்ரூவ் தர் ட்ரேட். ட்ரேட் கில்ஸ், ட்ரேட் அசோசியேஷன் பிகம் சேனல்ஸ் த்ரூ விச் இந்தியன் கல்ச்சர் வாஸ் எக்ஸ்போர்ட்டட் டு அதர் லேண்ட்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மட்டும் ஷிஃப்ட் ஆகலை, இந்தியன் கல்ச்சரும் மற்ற ஊருக்கெல்லாம் என்னாக ஆரம்பிச்சிச்சு, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏர்லி டேஸில் வந்த ட்ரேடர்ஸ் எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, இந்த இயர் 1053 த கலிங்கா ட்ரேடர்ஸ், இப்போ மாடர்ன் ஒரிசாவில் இருக்கிறது தான் கலிங்கான்னு சொல்கிறோம். த கலிங்கா ட்ரேடர்ஸ் பாட் ரெட் கலர்டு ஸ்டோன் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் ட்ரேட் அண்ட் ஆல்சோ காட்டன் டெக்ஸ்டைல் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா அட் அன் ஏர்லி டேட். ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணாங்கன்னா, ரெட் கலர்டு ஸ்டோன், கலர் கலராக இருக்கிற ஸ்டோன் அண்டு காட்டன் டெக்ஸ்டைல்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. European traders, this was due to the trading activities of the various European companies which came to India during this period. எப்படி பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, ஃபஸ்ட்டு நிறைய யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் இந்தியாவை கூட ட்ரேட் பண்ணுறதுக்கு வராங்க, இந்தியாவோட ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வராங்க. த டிஸ்கவரி ஆஃப் அ நியூ சீ ரூட் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா, யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு புது சீ ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. இது வழியாக கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக ஒரு புது சீ ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தா வாஸ்கோடகாமா, ஹீஸ் எ போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு ஒரு புது சீ ரூட் வாஸ்கோடகாமா கண்டுபிடிக்கிறாரு. அதனால் சிவிலைஸ்டு வேர்ல்டில் நிறைய ரீபர்கஷன்ஸ், நிறைய சேஞ்சஸ், எஃபெக்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் பற்றி சொல்லலாம். ஏன்னா வாஸ்கோடகாமா தான் ஃபஸ்ட்டு ஒரு சீ ரூட் கண்டுபிடிக்கிறார் யூரோப் டு இந்தியாவுக்கு. ஹீஸ் அண்ட் போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ போர்ச்சுகீஸ் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, த போர்ச்சுகீஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் வாஸ்கோடகாமா லேண்டட் அட் காலிகட் ஆன் மே 1498. ப்ராஃபிட்ஸ் ஆஃப் குரூட்ஸ் பாட் பை வாஸ்கோடகாமா டு போர்ச்சுகல் வேர் டு 60 times காஸ்ட் ஆஃப் த என்டையர் எக்ஸ்பெடிஷன் டு இந்தியா. எக்ஸ்பெடிஷன்னா ஜேர்னி, அவர் ஃபுல்லாக வந்துட்டு போன ஜேர்னியில் எவ்வளோ செலவாச்சோ அதை விட 60 times அவருக்கு லாபம் அதிகமாக கிடச்சிச்சு. ஸோ ஒரு எவ்வளோ செலவு பண்ணாரோ செலவு பண்ணதை விட 60 times அதிகமான ப்ராஃபிட் வாஸ்கோடகாமாவுக்கு கிடச்சிட்டு போச்சு இந்தியாவுக்கு வந்துட்டு போனதில். த செகண்ட் ட்ரிப் ஆஃப் வாஸ்கோடகாமா இன் 1502 லெட் டு தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டேஷன் அட் காலிகட், கொச்சின் அண்ட் கண்ணனூர். ஸோ செகண்ட் டைம் வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வரும்போது இங்கே ட்ரேடிங் ஸ்டேஷன் ஆரம்பிச்சிடுறாரு. எங்கெங்கே, காலிகட், கொச்சின் அண்ட் கண்ணனூர். அண்ட் கொச்சின் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. போர்ச்சுகீஸோட மெயின் சென்டராக எது சூஸ் பண்ணுறாங்க, கொச்சின். நெக்ஸ்ட் ஒன் யாரை பற்றி பார்க்க போகிறோம், டச். ஆல்ரெடி டச்னா நம்ம நெதர்லாண்ட் பீப்புள்னு பார்த்துருக்கோம். டச் அண்டர் டுக் செவரல் வாயேஜஸ் வாயேஜஸ் மீன்ஸ் ஏ லாங் ஜேர்னி ஃப்ரம் 1596 அண்ட் ஃபார்ம்டு த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் 1602. 1602 என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்தியாவில் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. இன் 1605 அட்மைரல் வேன் டெர் ஹேகன் எஸ்டாப்ளிஷ்ட் டச் ஃபேக்ட்ரி அட் மசூலிப்பட்டினம் அண்ட் பெட்டப்போலை நிசாம்பட்டினம் தேவனாம்பட்டினம். ஸோ டச் வந்து இந்தியாவில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க, எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம். ஸோ இந்த விசாகப்பட்டினம்க்கு கீழே இருக்குது பார்த்தியா மசூலிப்பட்டினம். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் டச் வந்து இந்தியாவில் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன் 1610 அப்பான் நெகோஷியேட்டிங் வித் த கிங் ஆஃப் சந்திரகிரி ஃபவுண்ட் அனதர் ஃபேக்ட்ரி அட் புலிகேட். ஸோ இந்த டச் பீப்புள் மறுபடியும் சந்திரகிரிங்கிற ஊரோட கிங் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இன்னொரு ஃபேக்ட்ரி கட்டுறாங்க. இதே ஃபவுண்டட் அனதர் டச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா. அதர் கமோடிட்டிஸ் எக்ஸ்போர்ட்டட் பை த டச் வேர் இண்டிகோ அண்ட் பெங்கால் ரா சில்க். இந்தியாவிலேருந்து என்னென்ன அவங்க கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க, இண்டிகோ. இண்டிகோன்னு என்னென்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ டை, அந்த சாயம், ப்ளூ கலர் சாயம் கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இண்டிகோ. அண்டு பெங்கால் சில்க் அதெல்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. புலிகேட் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் டச் இன் இந்தியா. டச்சோட இந்தியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது புலிகேட். போர்ச்சுகீஸ்க்கு எதுவாக இருந்துச்சு, கொச்சின். அடுத்து யார் வராங்க இந்தியாவுக்குன்னு பார்த்தோம்னா, பிரிட்டிஷ் பீப்புள். ஆன் 31st December 1600 குயின் எலிசபெத் கிராண்டட் சார்ட்டர் டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சார்ட்டர் அப்படின்னு ஒரு சட்டப்படி ப்ரொவைட் பண்ணுறது தான் சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு குயின் எலிசபெத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் த சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட் த இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் மசூலிப்பட்டினம் இன் 1611 அண்ட் நியர் புலிக்கல் இன் 1626. பிரிட்டிஷ் பீப்புளும் இந்தியாவில் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க மசூலிப்பட்டினமில் 1611லேயும், புலிக்கல் அப்படிங்கிற பிளேஸில் 1626லேயும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவோட கிங் யாருன்னு பார்த்தோம்னா, த சுல்தான் ஆஃப் கோல்கண்டா கிராண்டட் த இங்கிலீஷ் த கோல்டன் ஃபயர்மேன் இன் 1632. இங்கிலீஷ்காரங்க வந்து இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவில் இருந்த இந்தியன் கிங் சுல்தான் ஆஃப் கோல்கண்டா என்ன பண்ணுறாருன்னா, இங்கிலீஷ் பீப்புளுக்கு ஒரு அவார்ட் மாதிரி தராரு. இட் இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஃபயர்மேன் அவார்ட். இது மூலியமாக என்ன பண்ணலான்னா, த்ரூ திஸ் அவார்ட் தேவர் அலௌடு டு ட்ரேட் ஃப்ரீலி இன் தர் கிங்டம் போர்ட்ஸ். இந்த சுல்தான் ஆஃப் கோல்கண்டாவோட போர்ட் அந்த ஏரியாவில் என்ன பண்ணலான்னா, பிரிட்டிஷ்காரங்க ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்போர்ட் சார்ஜ் இம்போர்ட் சார்ஜ் எதுவுமே கிடையாது, டேக்ஸ் எதுவுமே கிடையாது. தே ஆர் அலௌடு, இங்கிலீஷ் பீப்புள் வேர் அலௌடு டு டூ ஃப்ரீ டேக்ஸ் ஃப்ரீ ட்ரேட் இன் திஸ் ஏரியா, இந்த சுல்தானோட ஏரியாவிலெல்லாம். இன் 1639 தே பில்ட் அ ஃபோர்டிஃபைட் ஃபேக்ட்ரி இன் மெட்ராஸ் விச் வாஸ் நோன் அஸ் த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். நமக்கு தெரியும் இல்லையா, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், இப்போ இருக்கிற அசம்பிளி பில்டிங் தான் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் சொல்கிறோம். அது எப்போ கட்டினது, பிரிட்டிஷ் ஃபவுண்டட் தட் இன் பில்ட் தட் இன் 1639. ஃபோர்டிஃபைட்னே வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் ஃபோர்டிஃபைட் ஃபேக்ட்ரி. அண்ட் விச் சூன் டிஸ்பிளேஸ் மசூலிப்பட்டினம் அஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. இங்கிலீஷோட ஹெட் குவார்ட்டர்ஸாக எது மாறிடுச்சு, மசூலிப்பட்டினம் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் த டேன்ஸ். டேன்ஸ்னால் டென்மார்க் பீப்புளை தான் டேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த டேம்ஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் அரைவ் இன் இந்தியா இன் த இயர் 1616. யார் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க, டென்மார்க் பீப்புள் வந்துடுறாங்க. த டேனிஷ் செட்டில்மெண்ட்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் அட் ட்ராங்க்பார். ட்ராங்க்பார்னால் எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இப்போ அதை நம்ம தரங்கம்பாடி அப்படின்னு சொல்கிறோமாம்மா, மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது ட்ராங்க்பார். அங்கே தான் ஃபஸ்ட்டு யார் வராங்க, டென்மார்க் பீப்புள் டேன்ஸ் வராங்க. ட்ராங்க்பார் பிகேம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் டேன்ஸ் இன் இந்தியா. தே ஃபெயில்டு டு ஸ்ட்ரென்தன் டெம்செல்ஸ் இன் இந்தியா அண்ட் இன் 1845 தேர் வேர் ஃபோர்ஸ் டு செல் ஆல் தர் இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸ் இன் பிரிட்டிஷ். டென்மார்க் பீப்புளால் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல, ஸோ அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யாருக்கு விற்றுட்டு போயிடுறாங்க, பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க, டென்மார்க்குக்கே திரும்ப போயிடுறாங்க. டென்மார்க் பீப்புள் வேர் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல் இன் இந்தியா. அடுத்து யார் வராங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பீப்புள் வராங்க. த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1668 பை அப்டைனிங் பர்மிஷன் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கண்டா. சுல்தான் ஆஃப் கோல்கண்டாட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இந்தியாவில் 1668 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன் 1693 த டச் கேப்சர்ட் பாண்டிச்சேரி பட் வாஸ் ஹேண்டட் பேக் டு த ஃப்ரெஞ்ச். 1693லேயே டச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணிடுறாங்க. பட் அதை திரும்ப யாருக்கிட்டே கொடுத்துட்றாங்க, ஃப்ரெஞ்ச் பீப்புள்கிட்டே கொடுத்துட்றாங்க. இன் 1701 பாண்டிச்சேரி பிகேம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச். பாண்டிச்சேரி தான் ஃப்ரெஞ்சோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியாவாக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு ஃபாரின் ட்ரேடர்ஸ் கேம் அண்ட் செட்டில் டவுன் இன் இந்தியா. அதை பற்றி பார்த்தோம். ஸோ குளோபலைசேஷன் இந்தியாவில் என்ன ஆச்சு, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏர்லி ஸ்டேஜஸில் பார்த்தோம். எப்படி ஃபாரின் கண்ட்ரிஸோட ட்ரேடு ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இப்போ லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன நடந்துச்சுன்னா, இன் இந்தியா த பீரியட் ஆஃப்டர் 1980-81 வாஸ் மார்க்ட் பை சிவியர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபிகல்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு என்னென்ன, இப்போ நான் ஒருத்தரோடு ட்ரேட் பண்ணுறேன்னா, எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற வரவு செலவு கணக்கை தான் நான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் எவ்வளோ தரணும் அவங்க எவ்வளோ தரணும் அப்படிங்கிற மெயின்டைன் பண்ணுற ஒரு கணக்கு. ஸோ இந்த 1980-81 இந்தியாவுக்கு நிறைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. என்ன டிஃபிகல்ட்டிஸ்னு பார்த்தோம்னா, நம்ம அவங்ககிட்டருந்து வாங்கினதுக்கெல்லாம் காசு நம்மளால் தர முடியாமல் இருந்துச்சு இந்த பீரியட் ஆஃப் 1980-81. ஏன் அப்படி ஆச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் த ஹைக் இன் ஆயில் ப்ரைஸஸ். ஆயில் ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு, அதை இம்போர்ட் பண்ணதுக்கெலாம் நம்மளால் காசு தர முடியல. ஏன் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் த கல்ஃப் வார் அண்ட் ஹாஸ்டிலிட்டிஸ் இன் வெஸ்ட் ஏஷியா. ஹாஸ்டிலிட்டிஸ்னா எனிமிட்டி. ஸோ அந்த ஏரியாவில் நடந்த சண்டையினால் அங்கேருந்து நம்மளால் ஈஸியாக ஆயிலை இம்போர்ட் பண்ண முடியல. ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பயங்கர அதிக செலவாச்சு, அண்டு நம்மளோட கடனும் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு, இந்தியாவோட கடன்.
ஸோ வென் த நியூ கவர்மெண்ட் டுக் ஓவர் இன் ஜூன் 1991 அந்த மாதிரி சமயத்தில் எலெக்ஷன் நடந்து புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்தியா ஹேஸ் அன் அன்பிரசிடென்டட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரிட்டிஸ். அந்த ஒரு காலத்தில் புது கவர்மெண்ட் வந்ததுனாலையும் மற்ற சில ரீசன்னாலையும் பயங்கரமாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இந்தியாவோட கடன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, சமாளிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. வித் த டவுன் கிரேடிங் ஆஃப் இந்தியாஸ் கிரெடிட் ரேட்டிங் பை சம் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, இட் இஸ் த எபிலிட்டி டு பே பேக் டு த டெட்டார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கடன் வாங்கினவங்களுக்கு திரும்ப தர பவர் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் கிரெடிட் ரேட்டிங். நல்லா யோசிங்க. ஸோ நம்ம ஒருத்தர்ட்டருந்து கடன் வாங்குறோம்னா அந்த கடனை திரும்பி தர கெப்பாசிட்டி நமக்கு இருக்குதாங்கிறத செக் பண்ணுறது தான் கிரெடிட் ரேட்டிங். ஸோ நிறைய ஏஜென்சிஸ்லாம் இருக்கிறாங்க நம்மளோட கிரெடிட் ரேட்டிங்கை செக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த 1991 பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியாவோட கிரெடிட் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இவங்க கடன் வாங்கினா திரும்ப தர சக்தி அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி சொல்லிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், எந்த கண்ட்ரியுமே நம்ம கூட ட்ரேட் பண்ண மாட்டாங்க, இவங்க காசு தர மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு. தேர் வாஸ் ஹெவி ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் அவுட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்னது எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ஸ் இந்தியா லாஸ்ட் இட் கிரெடிட் வர்த்தினஸ் இன் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், த கவர்மெண்ட் மார்ட்கேஜ்டு 40 tons ஆஃப் கோல்டு டு த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர பண கஷ்டம், எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்த ஒரு சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் என்ன பண்ணாங்கன்னா, மார்ட்கேஜ்டு, மார்ட்கேஜ்னா அடகு வைக்கிறது. நம்ம இப்போ ஒரு பவுன் கொண்டு போய் பேங்க்கில் வச்சோம்னா ஒரு 25,000 rupees அந்த மாதிரிலாம் அடகு வச்சா காசு தராங்க இல்லையா, அந்த மாதிரி இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா 40 tons ஆஃப் கோல்டை கொண்டு போய் அடகு வைக்குது யார்கிட்ட, இங்கிலாண்டுக்கிட்ட. அண்டர் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் த கவர்மெண்ட் 1991 ப்ரெசன்டேட் இட்ஸ் பட்ஜெட் வித் அ சீரீஸ் ஆஃப் பாலிசி சேஞ்சஸ் அண்டர்லைன்ட் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன். இந்த 1990 to 1991 பீரியடில் பயங்கர எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தப்போ புது கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. அந்த புது கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பாலிசிஸ்லாம் தான் என்னதுன்னா குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன். திஸ் ஹஸ் கம் டு பி கால்ட் அஸ் இந்தியாஸ் நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்த புது புது சேஞ்ச் இன் பாலிசி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் பாலிசிஸ் வர் ஸ்ட்ரென்தன்டு வென் இந்தியா சைன்டு த டங்கல் டிராஃப்ட் இன் 1994. ஸோ வேர்ல்டில் இருக்கிற நிறைய கண்ட்ரிஸோடு சேர்ந்து இந்தியா ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுது. தட் அக்ரிமெண்ட் வாஸ் கால்ட் அஸ் டங்கல் டிராஃப்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலயமா எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் நாங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட். அதனால் நம்மளோட பாலிசிஸ்லாம் இன்னும் என்னாச்சு, ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு இந்தியா இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண உடனே. ரீஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன். இந்த குளோபலைசேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக என்னென்ன ரீஃபார்ம், ரீஃபார்ம்னா என்னென்ன விஷயத்தை நம்ம மாற்றி அமைச்சோம் அப்படிங்கிறது தான். ஸோ புது பாலிசி ஒன்று ஃபாலோ பண்ணோம்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம், சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த குளோபலைசேஷன் அடாப்ட் பண்ணுறதுக்காக வாட் ஆர் த சேஞ்சஸ் மேட் பை த எக்கனாமிக் பாலிசிஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா, அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி லைசன்சிங் எக்ஸப்ட் ஃபார் அ வெரி ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ். ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா நிறைய லைசன்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணும் இல்லையா. அந்த மாதிரி லைசன்சிங் எதுவுமே இல்லாமல் யார் வேணாலும் எங்கே வேணாலும் எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பாலிசி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் தவிர, ஒரு சில இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிடக்ஷன் இன் த நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்டு ஃபார் பப்ளிக் செக்டர். இப்போ ஒரு பர்டிகுலர் செக்டர் ஆஃப் ஒர்க்லாம் கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஒரு காலத்தில் நமக்கு பிஎஸ்என்எல் ஃபோன் மட்டும்தான் தெரியும், வேறு எந்த கம்பெனி ஃபோனுமே கிடையாது. ஸோ அப்போ அதெல்லாம் பப்ளிக் செக்டர் மட்டும்தான் இருந்துச்சு. பட் அந்த ப்ரைவேட்டைசேஷன் பண்ணின உடனே அதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் நுழைய ஆரம்பித்தாங்க. இப்போ பாரு ஏர்டெல், ஜியோ அந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் டெலிகாம் செக்டரில் இருக்கிறாங்க. ஸோ பப்ளிக் தான் இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் கம்மி பண்ணி ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸும் இந்த வேலையை செய்யலான்னு கொண்டு வந்ததுனால நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ருப்பி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கூட்ஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ருப்பி அப்படின்னா என்னென்னா, எக்ஸ்சேஞ்ச்னாவே நமக்கு தெரியும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம ஃபாரின் யூஎஸ் டாலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1 US dollar ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி 70 Indian rupees சொல்கிறோம். ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எவ்வளோ காசு கொடுத்தோம்னா ஒரு US dollar நமக்கு கிடைக்குங்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்.
யுஎஸ்ஏவோட டாலர் தான் ஒரு இன்டர்நேஷ்னலைஸ்டு கரன்சி அப்படிங்கிறதுனால எல்லாருமே டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மூலிமா எல்லா ரேட்டையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் இந்தியன் கூட்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஃபாரின் ப்ரைவேட் செக்டர் பை மேக்கிங் ருப்பி கன்வெர்ட்டபிள் ஆன் ட்ரேட் ஆன் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் பை ரெடியூசிங் இம்போர்ட் டியூட்டீஸ். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, இட் ரெப்ரசன்ஸ் எ கண்ட்ரீஸ் ட்ரேட் அண்ட் பேமெண்ட் டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட நம்ம பண்ணுற ட்ரேடு எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் தான் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பண்ணுற எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறோம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம்னா, பை ரெடியூசிங் இம்போர்ட் டியூட்டீஸ். இப்போ ஒரு ஃபாரினர் அவங்க கூட்ஸை கொண்டு வந்து இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், டேக்ஸ் நிறைய கட்டணும். ஸோ நிறைய டேக்ஸ் போட்டோம்னா நிறைய ஃபாரின் கூட்ஸ் இந்தியாவுக்கு வராது. பிகாஸ் டேக்ஸ் போட போட அந்த ப்ராடக்டோட விலை என்ன ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும், இங்கே விற்க முடியாதுன்னு சொல்லி. வென் த இம்போர்ட் டியூட்டீஸ் கெட்ஸ் லெஸ்ஸர், இம்போர்ட் டேக்ஸ் லெஸ் ஆச்சுன்னா நிறைய ஃபாரின் கூட்ஸ் இந்தியாவில் வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இம்போர்ட் டியூட்டீஸை கம்மி பண்ணுறாங்க அண்ட் அலோவிங் ஃபாரின் ப்ரைவேட் செக்டர். ஃபாரின் ப்ரைவேட் செக்டரில் இது மூலிமா இந்தியாவுக்கு நிறைய வராங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் வேர் சூட்டபிளி அமெண்டேட். அமெண்டேட்னா சேஞ்ச் பண்ணுறது, ஏற்கனவே இருக்கிற பாலிசிஸில் நிறைய சேஞ்ச் பண்ணுறோம். ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விட் கேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக லிக்விட் கேஷ் அப்படின்னா என்னென்னா, ஒன்றா பணமாக வச்சுருக்கணும் இல்லை ஈஸியாக பணமாக மாற்றுறது. இப்போ கையில் ஒரு 10 பவுன் தங்கம் வச்சுருந்தோன்னா ஈஸியாக அதை என்ன பண்ண முடியும், கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுலாம் தான் நம்ம லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிக்விடிட்டி ரேஷியோ, ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோன்னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஒரு பேங்க்குமே என்ன பண்ணணும்னா, அவங்க பண்ணுற டோட்டல் டிரான்சாக்ஷனில் 21% ஆஃப் த அமௌண்ட்டை என்ன பண்ணணும், லிக்விட் கேஷாக தனியாக எடுத்து வச்சுக்கணும், அதை யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் இப்போ நான் ஒரு பேங்க் வச்சுருக்கேன், என் பேங்க்கில் 1 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, அதில் 21% ஆஃப் த கேஷை நான் என்ன பண்ணுன்னா, ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ, லிக்விடிட்டி கேஷாக தனியாக எடுத்து வச்சுக்கணும், அதை நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கண்ட்ரோல் வேணும் நம்மக்கிட்டையுமே. நம்மக்கிட்ட காசு இருக்குதுன்னு கண்ணா பண்ண பீப்புள்கெல்லாம் நம்ம கடன் கொடுத்துட்டு கடைசியில் அதை வசூல் பண்ணாமல் தடுமாறக்கூடாது. அண்டு நம்ம பேங்க்கோட செக்யூரிட்டி, பேங்க் எதுவும் லாஸில் போயிடக்கூடாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் சமாளிக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கேஷை வந்து பேங்க் யூஸ் பண்ணாமல் தனியாக வச்சுருக்கணும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் தனியாக வச்சுருக்கிற கேஷோட பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடியூஸ் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய கடன் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லெண்டிங், லெண்டிங்னா என்னது, கடன் கொடுக்கறது. நிறைய அதிக கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ்க்காக கடை வாங்கி ஊருக்குள்ளே இண்டஸ்ட்ரீஸ் செட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸ் பண்ணி ப்ராடக்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா காசு கிடைக்க இந்தியாவோட எக்கனாமி டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன். இந்த சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வராங்க குளோபலைசேஷனை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்காக. இன்னொரு சிம்பிள் டாபிக் மட்டும் பார்த்துடலாம், இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். இவ்வளோ கஷ்டப்பட்டு குளோபலைசேஷனை இந்தியாவை அடாப்ட் பண்ணதுனால என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஏ பெட்டர் எக்கனாமி இன்ட்ரடியூஸ்ட் ரேப்பிட் டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இந்தியாவோட எக்கனாமி டெவலப் ஆகிட்டே இருக்கிறதுனால நிறைய பேர் கேபிட்டலை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து சப்போஸ் என்னது, இப்போ கோல்டு விலை இன்னும் ஒரு 10 வருஷத்தில் டபுள் மடங்காயிரும் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே கோல்டு நிறையா வாங்கி வைக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்தியன் எக்கனாமின் டெவலப்பாக நிறைய ஃபாரின் கேபிட்டல் இந்தியாவில் கொண்டு வந்து தர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு. நம்ம ஊரில் இருக்கிற பீப்புள்கெலாம் நிறைய வேலை கிடைக்குது, நல்ல காசு இருக்குது, அதனால் பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகுது. குளோபலைசேஷன் ரேப்பிட்லி இன்க்ரீசஸ் பெட்டர் ட்ரேட் ஸோ தட் மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்ட். குளோபலைசேஷன் நடக்கிறதுனால நிறைய ட்ரேட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது, அதனால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது. இன்ட்ரடியூஸ் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ். ஃபாரினர்ஸ் நிறைய நம்ம ஊருக்குள்ளே வரதுனால புது புது டெக்னாலஜிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. புதுசு புதுசாக ரிசர்ச் பண்ணி தே ஆர்
இன்வெஸ்டிகேட்டிங் நியூ ப்ராடக்ட்ஸ், நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்வென்ட் பண்ணுறாங்க. குளோபலைசேஷன் இன்க்ரீஸஸ் த ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரி, நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்மளோட ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம நாட்டோட ஜிடிபி என்னாவது இன்க்ரீஸ் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நம்ம ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுற மணியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தீஸ் ஆர் த பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ நெகட்டிவ் இம்பேக்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா, டூ மச் ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் அமாங் கண்ட்ரீஸ் இன்ட்ரடியூசஸ் அன்ஃபேர் அண்ட் இன்மாரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ திருட்டு வழியில், சட்டத்துக்கு புறம்பான வழியிலலாம் நிறைய காசு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே, நிறைய காசு காசப்பட்டு. அனதர் ஃபியர் இஸ் லூசிங் நேஷனல் இன்டெகிரிட்டி பிகாஸ் ஆஃப் டூ மச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேட் இண்டிபெண்ட் டொமஸ்டிக் பாலிசிஸ் ஆர் லாஸ்ட். ஸோ எல்லா ஃபாரின் ட்ரேடெல்லாம் அலோவ் பண்ண உடனே நம்ம ஊர் மக்கள் எல்லாமே ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரியோட இன்டெகிரிட்டி லாஸ் ஆகிடும். நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் இப்போ எல்லாருமே ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் இந்தியன் ப்ராடக்ட்ஸை யார் யூஸ் பண்ணுறது? அந்த மாதிரி நம்ம இந்தியன் டொமஸ்டிக் பாலிசிஸ் எல்லாமே வீணாக போயிடும். இட் இஸ் அன் டிஸ்அட்வான்டேஜ். ரேபிட் க்ரோத் ஆஃப் த எக்கனாமி ஹேஸ் ரெக்வயர்ட் அ மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரீசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ட்ரேடு இன்க்ரீஸாக ஒரு கண்ட்ரி டெவலப் ஆக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரும் என்னது, ஒரு பில்டிங்னு சொல்லலாம், ஒரு டெக்னாலஜின்னு சொல்லலாம், அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அதனால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திஸ் இன்க்ரீசஸ் எ நெகட்டிவ் ஈக்கலஜிக்கல் அண்ட் சோஷியல் காஸ்ட். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதுனால பொல்யூஷன் நடக்குது, நிறைய பில்டிங்ஸ் கட்டுறதுனால நேச்சுரல் ரிசோர்ஸ் டீக்ரேட் ஆகுது. அந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸை நிறைய ஈக்கலஜிக்கல் பேலன்ஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ரேபிட் இன்க்ரீஸ் இன் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் டு ஏர்ன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் கரன்சி நிறைய நம்ம சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நேச்சுரல் ரிசோர்ஸஸை நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹவ் பீன் ரிலாக்ஸ்டு. ஸோ எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணாங்க லிபரலைசேஷனில். அதனால் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி திங்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன். சேலஞ்சஸ், குளோபலைசேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்னென்ன சவால் இருந்துச்சு, வாட் ஆர் ஆல் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் எக்ஸ்டெண்ட் டு ஆல் கண்ட்ரீஸ் தட் வில் நாட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ குளோபலைசேஷனோட பெனிஃபிட் தானாக எல்லாத்துக்கும் நடக்காது, வி ஹாவ் டு சஃபர் ஃபார் இட், அதுக்காக நம்ம கஷ்டப்பட வேணும் அப்படிங்கிறாங்க. ஃபியர் தட் குளோபலைசேஷன் லீட்ஸ் டு இன்ஸ்டெபிலிட்டி இன் த டெவலப்பிங் வேர்ல்டு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம் நல்லா இருக்கலாம் டெவலப்மெண்ட், ஒரு சில டைம் கம்மியாகி போயிடலாம். இன்ஸ்டேபிளாக இருக்கும் இந்த டெவலப்மெண்ட். அண்ட் த இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு தட் இன்க்ரீஸ் குளோபல் காம்படிஷன் வில் லீட் இன் ரேஸ் டு பாட்டம் இன் வேஜஸ் லேபர் ரைட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ். ஸோ பயங்கர ஒரு காம்படிஷன் நடக்குது இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே, நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, லேபர்ஸ்க்கெல்லாம் ஒழுங்கான வேஜஸ் கிடைக்கிறதில்ல, நல்ல ரைட்ஸ், லேபர் ரைட்ஸ் கிடைக்கிறதில்ல, அண்ட் புவர் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ். ஸோ அதிக வேலை வாங்கிக்கிட்டே கம்மி சம்பளம் தர்றது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இட் லீட்ஸ் டு குளோபல் இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ்னு என்னது, ரிச் பிகம்ஸ் ரிச்சர், புவர் பிகம்ஸ் புவரர், அந்த மாதிரி இருக்கிறது தான் இம்பேலன்ஸ்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறதில்ல. குளோபலைசேஷன் ஹஸ் லெட் டு அன் இன்க்ரீஸ் இன் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் சைல்ட் லேபர் அண்ட் ஸ்லேவரி. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ட்ரேட் பண்ணுறதுனால சைல்ட் லேபரெல்லாம் நிறையா சின்ன பசங்களெல்லாம் 14 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்களெல்லாம் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க, நிறைய பேரை ஸ்லேவாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் கன்சியூமிங் மோர் ஜங்க் ஃபுட், திஸ் காஸ்ட் டீக்ரடேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ். நிறைய ஃபாரின் கல்ச்சர் நம்ம ஊரில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுனால இந்த பீட்ஸா, பர்கர், அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அண்டு நம்மளோட ஹெல்த் கெட்டு போயிடுது, நிறைய புது புது டிசீசஸ் வர ஆரம்பிக்குது. அண்ட் குளோபலைசேஷன் ஹஸ் லெட் டு என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன். ஆல்ரெடி சொன்னது தான், நிறைய ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ யூ ஹாவ் டு கோ த்ரூ யுவர் புக், ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லிசன் டு த வீடியோ தரோலி. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.